வணக்கம். வேர்ல்ட் இன்றுக்காக நான் டொனேட்டா. சேனாவின் பாதுகாப்பு அமைச்சர் லி ஷாங்ஃபு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உயர் மட்டத்தில் உள்ளவர்கள் தொடர்பாக அவ்வப்போது மாயாஜாலங்கள் நடக்கும் சீனாவில் 2 மாதங்களுக்கு முன் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரே பொது வழியிலிருந்து காணாமல் போனார். சீனாவில் பாதுகாப்பு அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லையா என்று பலரையும் ஆச்சரியப்பட வைத்த நிகழ்வு அது. அதன்பின் இப்போது பணி நீக்கம் செய்யப்பட்டு எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் இல்லாமல் சமீபத்தில் தனது வேலையை இழந்த 2வது உயர் அமைச்சர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். கடந்த ஜூலை மாதம் வெளியுறவு அமைச்சராக இருந்த கின்ஹேங் இதேபோல திடீரென காணாமல் போன பின் பணி நீக்கம் செய்யப்பட்டார். நாட்டின் அதிமுக்கிய இரு துறைகளின் அமைச்சர்களையும் அவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்ட சில மாதங்களிலேயே பந்தாடியுள்ளார் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங். சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கப்பட்ட லி ஷாங்ஃபு சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் தலைமையிலான ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பான மத்திய இராணுவ ஆணையத்தின் உறுப்பினராக உள்ளவர். அத்துடன் அவர் சீனாவின் 5 மாநில கவுன்சிலர்களில் ஒருவராகவும் உள்ளார். அந்த பதவிகளிலும் இருந்து அவர் தூக்கப்பட்டு விட்டாரா என்ற தகவல் வெளியாகவில்லை. சீன அரசு தொலைக்காட்சி சிசிடிவியின் தகவலின்படி சீனாவின் ரெஃபர் ஸ்டாம்ப் சட்டமன்றத்தின் நிலைக்குழுவான தேசிய மக்கள் காங்கிரஸால் இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தேசிய மக்கள் காங்கிரஸ் லி ஷாங்ஃபுவின் மாற்றீடு என்று யாரையும் குறிப்பிடவில்லை. அதனால் இப்போது சீனாவில் பாதுகாப்பு அமைச்சர் கிடையாது. கடந்த மார்ச் மாதம்தான் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட லி ஷாங்ஃபு ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து பொதுவெளியில் காணப்படவில்லை. இது அவரது தலைவிதி பற்றிய தீவிர ஊகங்களை தூண்டியது. 2 மூத்த அமைச்சர்கள் காணாமல் போனதும் அடுத்தடுத்து பதவி நீக்கம் செய்யப்பட்டதும் சீனாவின் அரசியல் அமைப்பை இன்னும் ஒளிமறைவின்மையாக்கியுள்ள ஆட்சி குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேற்கு நாடுகளுடன் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதிப்புகளை அகற்ற முற்படும் வகையில் சீன ஜனாதிபதி தீவிரப்படுத்தியுள்ளார் என்று சீன அரசு ஊடகங்கள் கூறுகின்றன. பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து லி ஷாங்ஃபுவின் வெளியேற்றம் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உயர்மட்ட இராணுவ பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு பெரிய தடையை நீக்கியுள்ளது. சீனா ரஷ்ய ஆயுதங்களை வாங்கியது தொடர்பாக லி ஷாங்ஃபு 2018 அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்டவர். அந்த தடை நீக்கப்படும் வரை அமெரிக்க பாதுகாப்பு செயலர் சீன பாதுகாப்பு அமைச்சருடன் ஒரு சந்திப்பை பெற முடியாது என்று சீனா பலமுறை கூறியது. அமெரிக்கா அதை கண்டுகொள்ளவில்லை. இப்போது லி ஷாங்ஃபுவின் பாதுகாப்பு அமைச்சர் பதவியே காலி. சீனாவில் பாதுகாப்பு அமைச்சர் என்பது ஒரு பெரிய சம்பிரதாயமான பாத்திரம். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பிற சர்வதேச பாதுகாப்பு அமைச்சர்களைப் போலல்லாமல் சீன பாதுகாப்பு அமைச்சருக்கு கட்டளை அதிகாரம் இல்லை. சீனாவில் கட்டளை அதிகாரம் மத்திய இராணுவ ஆணையத்துக்கு மட்டுமே உள்ளது. லி ஷாங்ஃபுவின் இருப்பிடம் மற்றும் அவர் மாயமாக மறைந்த காரணங்களை பற்றி கருத்து தெரிவிக்க சீன அரசாங்கம் பலமுறை மறுத்துவிட்டது. ஃபைனான்சியல் டைம்ஸ் ஊடகம் அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி பாதுகாப்பு அமைச்சர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அரசாங்கம் நம்புவதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளது. அவர்களும் விசாரணைக்கான காரணத்தை குறிப்பிடவில்லை. சீன பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கடந்த மாதம் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் லி ஷாங்ஃபு விசாரணையில் உள்ளாரா என்று கேட்டதற்கு நிலைமை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்றார். தெரிந்திருந்தாலும் சொல்ல முடியுமா? சொன்னால் அவரும் காணாமல் போய்விடலாம் அல்லவா? லி ஷாங்ஃபு கடைசியாக ஆகஸ்ட் 29 பெய்ஜிங்கில் நடந்த சீனா ஆப்பிரிக்கா அமைதி மற்றும் பாதுகாப்பு மன்றத்தில் ஒரு முக்கிய உரையை நிகழ்த்திய போது பொதுவில் காணப்பட்டார். சீனாவுக்கு வெளியே அவர் பயணம் செய்தது என்று பார்த்தால் அவர் கடைசியாக ஆகஸ்ட் 1 ரஷ்யா மற்றும் பெலருஸ் நாடுகளுக்கு பயணம் செய்தார். அதில் தான் ஏதாவது சொதப்பினாரோ என்னவோ.